வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. டயாலிசிஸ்னால் என்னென்னா, கிட்னி வேலை செய்யாத பேஷண்ட்டுக்கு மிஷின் மூலமாக அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான். டயாலிசிஸ்னால் சுத்திகரிப்பு, அதாவது ஒருத்தவங்களோட பிளட்டில் வந்து நிறைய நச்சு பொருள், உப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக கலந்துருச்சுன்னா அது வந்து பின்னாடி அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும். அந்த பிளட்டை வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியில் படிக்க போகிறோம். இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து எத்தனை வருஷ கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், 3 இயர்ஸ் + 1 இயர். 3 இயர்ஸ் வந்து நமக்கு தியரியாக இருக்கும், 1 இயர் வந்து நமக்கு ட்ரைனிங், ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போடுவாங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், அந்த மாதிரி பிளேசஸில் ட்ரைனிங் போடுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கணும் 12th அப்படின்னா, பயாலஜி எடுத்திருக்கலாம், பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கலாம். உங்களுக்கு மேக்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருந்திருக்கணும். இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜியோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோன்னா டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, கிட்னியில் வர ப்ராப்ளம்ஸை எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது, அந்த மிஷின் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, யூரியாட்டிக் ப்ராப்ளம்ஸ், பேஷண்ட்டோட ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பிளட்டில் இருக்கிற கழிவை வந்து க்யூர் பண்ணுறது, இதெல்லாம் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியில் நம்ம படிப்போம். இதில் வந்து எங்கெங்கே காலேஜஸ் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே நமக்கு காலேஜஸ் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் இன்ஸ்டிடியூஷன் வச்சு கூட நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எக்ஸாம் பேஸ்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி இருக்கும். தியரி எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் அப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போடுவாங்க. நீங்கள் வந்து ரெண்டையுமே கிளியர் பண்ணால் தான் இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜியை கிளியர் பண்ண முடியும். இதுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, கண்டிப்பாக இதுக்கு வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து எந்த ரோபோட்டாலேயும் இதை வந்து க்யூர் பண்ண முடியாது. வேறு டிகிரி, அதாவது எம்டி இந்த மாதிரி படித்தவங்க யாராலையும் க்யூர் பண்ண முடியாது, டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்களால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு லைஃப் லாங் கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. இதனால் என்னோடய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட சேலரி வந்து எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக ஹை லெவலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கிளினிக் கூட வச்சு நடத்தலாம். அப்படி இல்லை, எனக்கு படிக்கணும், ஹையர் படிப்பு இதுக்கு மேலே நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எம்எஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது, அதை பண்ணலாம். இதோட ஜாப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது கிட்னியோட டிசீஸ் என்னென்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் மெடிக்கல் டெக்னீஷியன் ஆகலாம், டயாலிசிஸ் தெரப்பிஸ்ட் ஆகலாம், எம்எஸ்சி பண்ணால் நம்ம லெக்சரராக கூட ஆகலாம். ஆனால் இதுலேயே வந்து இருக்கிறதுலே வந்து சேலரி அதிகமாக இருக்கிறது வந்து நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது கிட்னியோட டிசீஸை கண்டுபிடிக்கிறது, அந்த இதுக்கு தான் வந்து சேலரி வந்து ரொம்ப அதிகம். ஸோ 12th முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.